Welcome to Impact IAS Academy channel. APSC CSAT. That is last examination. Kick up at our question. If continuous, they put our model or questions arise when it is easy and a ball and a panamodium dinner within 30 seconds or an abdina 40 seconds. Let crack panamodium. Pathing abdina questions and abdin pathing abdina for any choices of values of x, y, and z, the 6-digit number of the form XYZ is divisible by abdin kuduthirukku. So answers enna abdin pathinga some factors namba adula find out pananum. So normally in the pattern neenga pathinga abdina enna kuduthirukranga abdina in the pattern porutha varaikkum or continuous ah enna irukku abdina numbers abingiradhu repetition aagudhu. So normally in the number vandu x abingiradhu enna abdina 1 abinum y abingiradhu 2 abinum irukken z equal to 3 for examples appa vandu pathinga abdina enna answers vandirukum abdina XYZ. So answer enna vandirukku appdin pathinga abdina 1 2 3 1 2 3. இது ஒரு நம்பர் சிஸ்டம்ல ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸை என்ன நம்பர் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் அட்ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி 2 அப்படின்னு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 1 அப்படிங்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணினா ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஃபார் எனி நம்பர். அதே போல் 48 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கீங்க அதை 101 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணா சேம் ஆன்சர் என்ன அப்படின்னா 48 அப்படின்னு ரிப்பீட்டேஷன் ஆகும். சேம் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அஸ் 123 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அதை 1001 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 123 123. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா கீவேர்டு. அப்போ 1 101 1001. அதே போல் ஒரு 4-digit நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 4-digit நம்பரை எதால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10001 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகும். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த கொஸினோட என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6-digit நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6-digit அப்படிங்கிறப்ப 123 123 இந்த மாதிரி 6-digit எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும். அப்போ சேம் வே என்ன அப்படின்னா எந்த நம்பரால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருப்போம் 1001 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த நம்பர் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா 1001 மல்டிப்ளிகேஷன்ஸ் அதோட எக்ஸ் ஒய் இஸ் அப்படின்னு இந்த நம்பர் இருந்திருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் ஒண்ணுமே. ஸோ 1001 அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சம் வந்து என்னது அப்படின்னா அடிக்கடி கேட்கறதுனால இதோட ஃபேக்டர்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ 1001 இந்த நம்பரோட ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 7 11 13 77 91 143. ஒன்னுக்கு அப்படிங்கிறது 1 தான் ஃபேக்டர், 101 அப்படிங்கிறது 1,101. இதில் 1001க்கு மட்டும் எவ்வளோ ஃபேக்டர் இருக்கு பாருங்க. இது எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய அந்த நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 6-digit ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் என்னதான் பண்ணிருப்பாங்க 1001 தான் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. 1001 ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வருது 7 11 13 அகைன் கண்டினியூ ஆகுது. அப்ப மூணுமே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டி. இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா செம்ம நம்மளால கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ.